அகமெலாம் நிறைந்தோங்கும் அண்ணல் போற்றேன், ஆடு கடல் திருச்செந்தூர் செந்தில் போற்றேன், தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் சண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி. வைரத்தின் மதிப்பு ஒரு கோடி இருக்குமா? ஒரு கோடி இல்ல, 3 கோடி. யார் நீ?
கணையா, யார் இந்த பொண்ணு? நீங்க தரப்போற 10 லட்சத்துக்கு பங்காளி, என் வாழ்க்கையில் கூட்டாளி. எஸ் பசவப்பா பேசுறேன். பார்ட்னர், நான் கண்ணாயிரம் பேசுறேன். ரூபா 3 கோடி விஷயம். ரூபா 3 கோடி விஷயமா? தாமதிக்காத, சீக்கிரம் புறப்பட்டு வா. கம் ஆன். ஓகே. உங்க திறமையால செந்தில்நாதனுக்கு 2 கோடியே 90 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களுக்கோ 10 லட்சம். மஞ்சு, என் திறமைய வச்சு மத்தவங்க லாபம் சம்பாதிக்கலாம், ஆனா கொள்ள லாபம் சம்பாதிக்க விட மாட்டேன். என் பார்ட்னர் பசவப்பா வர சொல்லிருக்கேனே, ஏன்னு உனக்கு தெரியுமா? என் முகத்துட்டான் செந்தில்நாதன் கூட்டத்துக்கு தெரியுமே தவிர பசவப்பா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த 3 கோடி யாருக்கு வந்து சேரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. மஞ்சு, நீ என்னுடைய கையாளுங்கிறது அந்த கண்ணாயிரத்துக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா அவ எங்கிட்டயே வளர இருப்பாரா? என்ன வளர? அவன் உங்களையே ஏமாத்த திட்டம் போட்டிருக்காவா? அதுக்காக பசவப்பாங்கிற அவன் பார்ட்னரையும் வர சொல்லியிருக்கான். வெடி வைக்கிறதுல அவன் கில்லாடிதான், ஆனா அவனுக்கே வடி வைக்கிறதுல தான் கில்லாடிங்கிறத காட்டுறப்பா. பசவப்பா, நான் சொல்றது நல்லா கவனி. நான் எப்படி அந்த வைரங்களை மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள 8 நம்பர் லாக்கர்ல வச்சு பூட்டிடுவேன். நீ அந்த லாக்கரை திறந்து அதுல இருக்கிற வைரங்களை எடுத்துக்கிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு போயிடு. உன்னை நான் ரகசியமா சந்திக்கிறேன், இதுல உனக்கு நல்ல பங்கு உண்டு. அதோட நாளை காலை சரியா 8 மணிக்கு நீ இங்க வந்துடணும். அந்த லாக்கரோட சாவி இந்த கல்லுக்கடையில தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? கண்ணாயிரம் நம்ம எல்லாம் முட்டாளாக்க திட்டம் போட்டிருக்கான். அதனால அவன் வைரத்தை திருடுகிட்டு வெளியே வரும்போது அதை பறிச்சுட்டு உடனே அவனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவனுக்கு தரதா சொன்ன 10 லட்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மொட்டை, எஸ் பா. விக்டர், இந்த விஷயத்துல உன் குறி தவறவே கூடாது. கணேஷ், எப்பவுமே என் குறி தவறாது பாஸ். Thank you.
ஐயா, என்ன காப்பாத்துங்க, உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. இந்தாங்க ஐயா, இந்த பணத்தை வச்சுக்கங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் நிரபராதி. யாரோ இவரை கத்தியில் குத்துட்டு ஓடிட்டாங்க, இவரை காப்பாத்தலான்னு தான் அந்த கத்தி எடுத்தேன். என் ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொல்லி இவர் தாங்க இந்த பணத்தை எங்கிட்ட எல்லாம் ஹோட்டலும் சொல்லிக்க. கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணு, நீ இந்த ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ. கமான், ஹரி அப். பேஷண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். வைரம் கிடைக்கல, கத்தி குத்தோட எங்கிட்ட தப்பிட்டான், தப்பிச்சிட்டானா? ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் பாஸ். போலீஸ் அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டான். அவனுக்கு உதவி செய்ய வந்த ஒரு வண்டிக்காரன் மேல் சந்தேகப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ். இட்ஸ் ஆல் ரைட். வைரம் கண்ணாயிரத்துக்கிட்ட இருக்கிறது போலீஸுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற வைரத்தை பறிச்சிட்டு அவன் ஆஸ்பத்திரியில க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐயோ, மூச்சா உள்ள எட்டாம் நம்பர் வார்டில் இப்படி ஒரு அதிசயமா? ஒரே தேவடா, உண்டு உண்டு, டாக்டர் கூட்டு வரேன். எனக்கு மூச்சு வருதுன்னு பாக்குறியா? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய. என்னது? அதுக்காக இந்த வயிறு உதரத்தை எடுத்துக்க. மோதரத்தை எடுத்துட்டு. என்ன உதவி? எனக்கு ஒரு வெள்ள பேப்பர், ஒரு பென்சில் எடுத்துட்டு வா. வெள்ள பேப்பரும் பென்சிலுமா? லவ் லெட்டர் எழுதுபடியா? எங்க? சரி, கழுவி இருந்து அதை கிழிச்சு தரேன். எப்படி? ஆமா, இந்த மோதிரம் எனக்கா உன் காதலிக்கா? அது உனக்கே. அதான பாத்தீங்க, உனக்கே. என் கோட் பாக்கெட்ல பர்ஸ் இருக்குது, அது உள்ள பணம் இருக்குது, அதை என்னைய எடுத்துக்க சொல்றியா? சாவி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சாவியா? சீக்கிரவா, சீக்கிரவா. ஜங்ஷன்ல உள்ள எட்டாம் நம்பர் லாக்கர்ல இந்த பேப்பரை வச்சுட்டு அதை பூட்டிட்டு இந்த சாவிய காத கொண்டா. கடைசி நேரம் காதை கடிச்சிடாத சொல்லு. வைத்தியா, வார்டு நம்பரும் எட்டு, பெட் நம்பர் எட்டு, தேதியும் எட்டு, மணி எட்டு, லாக்கரும் எட்டு, பொட்டு பொட்டு போறதுதான் இந்த எட்டுனுடைய ராசியா? தேவடா, ஐயோ, மோதிரத்துல கல்லும் எட்டா? இது என்ன என்னென்ன பண்ண போதும்? வைரத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது தோஷம் பண்ணிச்சே? ஏடு குண்டவாரா, பனி தீரிந்திரா, செத்தம் ஆத்மா சாந்தி அடைத்தோம். ஹாய். கல்லுக்கடியில சாவி பட்டேசினானோ? ஏடு குண்டவாரா, நான் வச்சின பனி அந்தா தீரி போயிருந்தாப்பா. Thank you.
நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ என் நண்பனை கொல்லவே, அந்த பொருளை நீ அடைய நான் விடவே மாட்டேன். விட மாட்டேன். வைராம கிட்டதா இருக்கு, அடிச்ச அவரால் எப்படியாவது அணைச்சு சிரிச்சு உண்மை வரவழைக்கும். இந்த கொலை சம்பந்தப்பட்ட வரையில் குற்றவாளிக்கு ஆதரவான சாட்சிகள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. போலீஸ் குற்றவாளியை பிடிக்கும் போது ஒரு கையிலே ரத்தம் படிந்த கத்தியும் மறு கையிலே பணமும் இருந்திருக்கிறது. இதன் மூலம் பணத்தை அடையத்தான் கொலை செய்தார் என்ற போலீசின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே செக்ஷன் 32 கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். நான் கொலை செய்யலைங்க, கொலை செய்யலைங்க, நான் நிரபராதிங்க, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, நான் நிரபராதி, நான் நிரபராதிங்க, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்து. அப்பா, அப்பா, ராணி, ஆண்டவனே, நான் நிரபராதிப்பா. நல்ல செய்ய போன எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாங்களே. இந்த பொல்லாத உலகத்துல பொம்பளை பிள்ளைங்க உங்கள ரெண்டு பேரையும் தனியா விட்டு போறேன்மா, நீங்க எப்படி பிழைக்க போறீங்க? அப்பா, நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும். அதை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிய வைக்கிறேன். நீங்க குற்றவாளி இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நல்லா இருக்கிறது நம்ம சொல்ற நியாயம். நம்ம இதுவரை நம்ம அப்பாரை நம்பி பொறுத்துக்கிட்டு இருந்தா நம்ம யாரை நம்புவோம்? ஏண்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க சைதான்களா? வீட்டுக்குள்ள போய் சாமான தூக்கி வெளியே போடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. மாசா மாசம் எப்படியும் வாடகை கட்டிடு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. இந்த நிலையில வீட்டை காலி பண்ணிட்டா நானும் என் தங்கச்சியும் எங்க போக முடியும், என்ன செய்ய முடியும்? ஏன் முடியாது? இந்த காலத்துல ஆம்பளை இதுதான் பிழைக்கிறது கஷ்டம். பொம்பளைங்கோ எப்படியும் பிழைச்சுக்குவாங்கோ. ஏயா, அனாதையா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்ற அட்வைஸா? நம்மள கேட்க நிம்பள் யாரையா? நிம்பள் வேலையை பார்த்துட்டு ஓட்டு வேலையை போறோம். ஏயா, போலீஸ் உடையில இருக்கும் போதே என்ன யாருன்னு கேக்குற? நான் மப்டியில வந்தா என்ன கேட்ப? என்ன கேப்போம்? நம்ம பாக்கி பணத்தை கேப்போம். நிம்பள் கொடுக்குறோம், கொடுக்குறேன். என்ன வாடகையா? 50 மாதம். ஏற்கனவே 500 பாக்கி கொடுக்குறா. வாடகை 50 ரசீது கொடுக்குறியா? 10 தானே ரசீது கொடுக்குறாரு. ஏயா, பெரிய மனுஷா, சட்டத்தை ஏமாத்திரியா? உன்னை ரெண்ட் கண்ட்ரோல் எடுத்து விடுறது எவ்வளவு நிறைய ஆகும்? பாவம் புழைச்சு போறியன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை ஏமாத்திரியா? கான்செப்ட் ஜி, கான்செப்ட் ஜி, நம்ம 100 மைலுக்கு அப்பாரே இருந்து இங்க புழைக்க வந்திருக்கிறோம். நம்ம புழைப்பே கெடுத்துடாதீங்க ஐயா. நாங்களும் புழைக்க தான் வந்திருக்கோம். நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியா? மாசம் மாசம் வந்து ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு போ ஜி. நம்ம பழைய பாய்க்கு 500 கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கோ சொல்லுங்க ஐயா. கொடுப்பாங்க போயா? அரே சைத்தான்கோ, நம்ம இன்னைக்கு ஆறு முகத்துல முழிச்சான். கிளறி வெட்டினா பூதம் கிளம்புது. நம்ம காசுக்கு இன்னைக்கு நஷ்டம். ராணி, இந்த மார்வாடிங்க தொல்லை எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். பேசாம இந்த சாரட்டை வித்து அவன் கடன் அடைச்சிருக்கும். இதையும் வித்துட்டா நாங்க எப்படி என்ன பழைக்க முடியும்? என்ன, இந்த சாரத்தை நானே ஓட்டி சம்பாதிச்சேன். எப்படிமா? 4 பேர் சந்திக்கிற தொழில். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. உம்பளையா இருந்தா ரொம்ப ஆபத்து. ஆம்பளையா இருந்துட்டு போறேன். ஆம்பளையாவா? ஆரம்பிச்சுட்டேன் கிறுக்க பித்திய. நீயே கிறுக்கிட்டே இருக்கிற, நானும் அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அழிப்பா. நீ பாக்குறப்போ அவன் கள்ளம் இல்லாத சின்ன பையனா இருந்தான். காணாம போய் இத்தனை வருஷம் ஆச்சு. ஒருவேளை அவரும் நம்ம திருடன மாதிரி இதே ஜெயில இருக்காரோ என்னமோ. என்ன சொன்ன? என்ன துரை, நான் தமாசுக்கு சொன்னத இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன்? நான் இந்த ஜெயில இருந்து கஷ்டப்படுறத பெருசா நினைக்கல. ஆனா என் மகனை பிரிஞ்சிருக்கனே அவன் நினைக்கிறப்ப வருத்தமா இருக்கு. அவன் எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோ. ஓஹோ, கம் ஆன் டார்லிங். எங்க
இந்த வண்டியிலயா போக போறா? ஏன் இதுல போனா என்ன? அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி வண்டியில தான் பவனி வருவாங்களாம். அதுவும் காதல் பவனி. ஓ வணக்கம்மா. தீர்க்காயசா இருக்கணும்பா. இந்தாங்க உங்க பேட்டா. இன்னைக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன், பால் வாங்கி சாப்பிடுங்க. ஆகட்டும்பா, ஏழைங்க மேல நீ காட்டுற அன்புக்கு கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருப்பா. பிச்சைக்காரங்களுக்கே அவ்வளவு பணம் கொடுக்குறீங்க தேவி? யானை சாப்பிடும் போது ஒரு கவலை கீழே விழுந்தா அது கவலைப்படுறதில்ல, காரணம் அதனால அது பாதிக்கப்படுறதில்ல. ஆனா செதறி விழுந்த சோத்தை சாப்பிட்டு ஆயிரக்கணக்கான எறும்புகள் உயிர் வாழும். அதே மாதிரிதான் நம்ம போல பணக்காரங்க இப்படி செதற விட்டா தான் ஏழைகள் உயிர் வாழ முடியும். இருங்க இருங்க, நான் கல்யாணம் பண்ணி உங்களை திருத்துறேன். ஆமா, எப்ப நம்ம கல்யாணம்? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இப்ப இல்லன்னா வேற எப்போ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு காதல்ங்கிற நதியில நீராடி கல்யாணங்கிற சமுதிரத்துல இறங்குவோம். கல்யாணத்துக்கு பிறகு நாம தேனீரோ எப்போ வச்சுக்கலாம்? அதான் சமுதிரத்துல இறங்க போறமே அங்கேயே வச்சுப்போம். விளையாடாதீங்க டார்லிங், சொல்லுங்க எங்க வச்சுக்கலாம்? காஷ்மீர் ஸ்டார்ட் பண்ணி சிம்லா டார்ஜிலிங் வழியா சுவிட்சர்லாந்துக்கு போயிடுவோம். ஓ மை டியர் டார்லிங், நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அது இப்பவே வாங்கலாம். பணம் அதிகம் இல்ல, 5 லட்சம் தான். 5 லட்சம் ரூபா தானா? ஆமா. நோ 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 நோ, அழகுக்கு குறைஞ்சது நீ 10 லட்சம் ரூபாய்க்காவது இருக்கணும். நாளைக்கு நானே பார்த்து வாங்கி தரேன். நாளைக்கு நான் உங்களை எங்க பாக்குறது டாலி? உங்க அம்மா வர போறாங்க, நாளைக்கு வர முடியாது நீ சொன்னீங்க. அதெல்லாம் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீங்க என் எதிர்கால கணவர். ஆமாமா, நீதான் என்னுடைய வருங்கால மனைவி. ரேஸ் கிளப் 4000, சோஷியல் கிளப் 7000, ஹோட்டல் பில் 4000, ஜவுளி கடை 5000. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இருந்தாலும் கருப்பு பணம் தானே டாடி, கணக்குல வராத பணம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சர்க்கார் வந்து எல்லா பணத்தையும் அள்ளிட்டு போறாங்க. அதுக்கு முன்னால நான் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறேன் டாடி. குட் நைட். ஜம்பு, ராஜா எந்தெந்த கிளப்ல மெம்பரா இருக்கானோ எல்லா மெம்பர்ஷிப்பும் கேன்சல் பண்ணு. செலவுக்கு ஒரு செல்லா காசு கூட கொடுக்க கூடாது. துரை சாமி. பிரிக்காதீங்க துரைசாமி, என்ன சேர்த்து சொல்லிடுங்க. ஆமாங்க, உங்க ரெண்டு பேருடைய நன்னடத்துக்காக உங்களை 2 மாசத்துக்கு முன்னதாகவே ரிலீஸ் பண்ண சொல்லி சர்க்கார் கிட்ட உத்தரவு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க போகலாம். ஆஹா, அப்படியே வீடிப்பேன். இந்த அரசாங்கத்துக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வர இவ்வளவு லேட்டா, எவ்வளவு இன்சல்ட். உங்களை வெளியில அனுப்புறாங்களே நினைச்சு சந்தோஷப்படுங்கய்யா. போங்க சார். வெளியில இருந்து எங்களை அயோக்கியன்னு உள்ள கொண்டு வந்தீங்க, உள்ள இருந்து எங்களை அயோக்கியன்னு வெளியில அனுப்புறீங்க. ஸ்டெடி மைண்டேன். அது எங்களுக்கு சார், நான் வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, இனிமே இந்த பக்கம் வர மாட்டீங்களே? இனிமே நாங்க பிடிபடவே மாட்டோம். அதாவது சட்டம் முடிக்கிற அளவுக்கு எந்த காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எப்படியோ நீங்க திருந்தனா சரி. என்னதே முடியவே முடியாது. சாமி சொல்லிடுச்ச. என்ன உளறீங்க? பின்ன நாங்க இப்பதான் தெரிஞ்சு நல்லவங்களா வந்திருக்கோம். இன்னும் நல்லா தெரிஞ்சோம்னா பழையபடி எங்களை அயோக்கியனா சொல்றீங்களா? தமாஷா பேசுறீங்க. இந்தாங்க நீங்க ஜெயில வேலை செய்யறதுக்கு சம்பளம். சம்பளமா? ஆஹா, இங்க வாழ்க்கையில சம்பளம்னு கை நீட்டி வாங்கினது இப்ப தாங்க. ஏன் என்னங்க, வேளா வேலைக்கு சாப்பாடை போட்டு சாப்பிடறதுக்கு கூலியும் கொடுத்து மாமியார் வீடு மாதிரி வெளியே போனா எப்படிங்க இருக்கும் சாமி? நாம இங்கேயே இருந்துருவோம்டா. சொல்லாத செய்ய. என்னப்பா விளையாடுறீங்க? உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசே இல்ல சார். அதெல்லாம் வேண்டாம், இனிமே உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. நம்ம வெளியில போய் இதே மாதிரி ஒரு ஜெயில கட்டிக்கிட்டு அதுல ஒரு சின்ன போட்டுக்குவோம். அதுக்கு ஐயா கிட்ட பணங்கள் அடிக்கிறேன். பின்ன நீங்களும் ஜெயில இருக்கீங்க. இந்த இது உங்க வாட்ச், இது உன்னுடைய மோதிரம், இது உங்க டிரஸ் ரெண்டு பேரும் எடுத்து மாத்திக்க. மாத்திக்கிறேன். நம்மள உள்ளே போக சொல்லிட்டு ஓடியாடா. நம்ம கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேருக்கு டிரஸ் மாத்தி சீக்கிரம் வெளியே அனுப்பும்.
ஃபூல்ஸ் இடியட்ஸ் என்ன காரியம் செஞ்சீங்க? உண்மையை வாங்க சொன்னா உயிரே வாங்கிட்டீங்களே. அறிவு இருக்கா? ஆனா கொன்ன வைரத்தை பத்தின உண்மைங்க நமக்கு தெரியாம போகணும்னு உனக்கு தோணல? போச்சு, அவனோட வைரமும் போச்சு. உயிரோடு இருக்கிற யாரும் என்ன ஏமாத்துறது கிடையாது. இவன் சக்தி என்ன ஏமாத்திட்டான். சாமி இத பாத்தியா? என்னடா மேசியத்தில் வைரங்கள் திருட்டு? தேடிய பாரு, தேடிய பாரு. கவலைப்படாதப்ப நாம உள்ளதா இருக்கோம். அப்பாடா, நம்ம மேல சந்தேகம் வராது. ஆஹா, பாத்தியா, திருநவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துல தராங்களாம். அப்போ வைரத்தினுடைய மதிப்பு 3 கோடி. 3 கோடி? அடடா, அந்த தேதியில வெளியில இருந்திருக்கலாமே, உள்ள இருந்துட்டோம். என்ன பிரயோஜனம் 3 கோடி ரூபாய் திருடுறதுக்கு? கரெக்ட் அண்ணே, அது உங்ககிட்ட இல்லாததுனாலதான் டீ கடை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. நான் என்ன உங்களை மாதிரி திருடனா? சேச்சே, எங்க மாதிரி திருடல்ல, எங்களோட பெரிய திருட. ஏங்கண்ணா, டீ கடை வச்சு வளர்த்த உடம்பு மாதிரியா இருக்கிறத பார்த்தா எதை காட்சினியோ எதை கடத்தினியோ. டபுள் பாயிண்ட். உங்கள்ட்ட பேசுனதே தப்புப்பா. என் மூளைய அடிச்சுக்கோ, அடிச்சுக்கோ. ஏன் தோற? இனிமே இந்த சில்லற திருட்டுலாம் நமக்கு ஒத்து வராது. அடிச்சா ஒரு பெரிய அடி, அதோட எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடணும். நீ என்ன சொல்ற? எனக்கும் அதான் ஆசை, ஆனா எங்க அடிக்கிறதுன்னு தானே தெரியல. மைசூர் இருக்குது, போலாம். இருக்கு. கடைசியில கரப்பா பூச்சிலையா உயிர் போகணும். சத்த போடாதீங்கயா, அவருக்கு ஒண்ணும் ஆயிடாது. இவனுக்கு மயக்க வந்தா 200 ரூபாய் செலவாகுமே. 200 ரூபாயா? 300 ரூபாய் செலவாகுமே. 300 ரூபாயா? ஏறிக்கிட்டே போகுது. என் நண்பனுக்கு விஷம் ஏறிக்கிட்டே போகுது. பணத்தை தேர்த்திக்கோ, போய் பணத்தை கொண்டா. உனக்கு காரு நின்றுடுதில்ல, அங்க வா. கரெக்ட், நீ பாதி நோடு, நான் பாதி நோடு, படுத்து பிளாக் பண்ணலாம். 50-50. ஆஹா ஆஹா, நம பார்வதி பதே அழகர மகாதேவா. ஏடே, அது ஒரு கால் வருதுடா. பயமா இருக்குது, கார் வருது. ஓ, உனக்கு கார் நின்னு போகும்ல, அங்க வாடா. ஆ, பொண்ணு கண்ணு, சேலையை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. பேண்டடா பைத்தியக்காரா. வணக்கம்மா, எங்க போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? தாராளமா போங்க, எங்கனையும் ஏத்திக்கிட்டு போங்க. இது என்ன பப்ளிக் சர்வீஸா? உங்களை பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. ஆஹா, உங்க மனசு ரொம்ப பெருசுன்னு சொல்றான், நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. ஆமாங்கோ. தங்கச்சி, தங்கச்சி, நம்ம சாமியோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லம்மா, அவசரமா நான் மைசூர் போயாவணும். ஆமாங்கோ, ஆமாங்கோ. யாரு புள்ள, என்ன ஆபத்து? உடையாள் குடிச்சுட்டா உலகத்தையே மறந்துடுவிய. உன் பிள்ளைய பத்தி தான் நான் சொன்னேன். ஆமாங்கோ, என் புள்ளைக்கு தாங்க ஆபத்து. இத பாத்தீங்களா, மருந்து பாட்டில கையில புடிச்சுக்கிட்டே திரியுற.
கொச்சியை கொண்டு போய் கொடுத்தா அது அங்க உயிர் பழப்பா. சரி ஏறுங்க. நீ பின்னால ஏறிக்கோ, நான் முன்னால ஏறிக்கிறேன். ஒண்ணு வேணாம், ரெண்டு பேரும் பின்னாலே உட்காரலாம் போ. சந்தோஷம். பாப்பா நடையா ஒரு நாடகம் ஒன்று நடக்குது. இவன் நடந்து போறப்பே நாம நடக்க வேண்டியதை கவனிக்கணும்டா. ஏடா காரை நம்ம கைவசம் இருக்க, இப்பயே கிளப்பிட்டா கிளப்பிட்டோம். காரை கிளப்பிட்டு நடக்க வேண்டியதை பாரு. அப்படிதான் இருக்கும், வந்து ரெண்டு நாள் கூட ஆகலையடா. கார் அப்படியே தான் இருக்கு, ஆனா நம்பர் தான் வேற. என்ன சார்? சாரி சார், நீங்க போகலாம். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இதே மாதிரி கார்ல கடத்தல் சாமான்களை ஒரு பொண்ணு கொண்டு போறதா இங்க தகவல் வந்துச்சு. பொண்ணா? எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பொண்ணு மாதிரியா தெரியுதுங்க. நாங்க பொம்பளை இல்லைங்க, நல்லா பாத்துக்கோங்க. அதனாலதான் உங்களை போக சொல்றோம். சரிங்க. என்னடா நம்மள போக சொல்லிட்டு இவரு போறாரு? இந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்த பொம்பளை தானே? ஆக இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உக்கார். உக்காந்தே. என்ன
போனாங்கிறது சரியா தான் இருக்கு. என்னாகணும் மகாகணம் புரிஞ்சிய நீ தலையப்படி நான் காலை பிடிக்கிறேன். பொய்யான முடிக்குள்ள மெய்யான சாய்விடா. அடே இந்த சாவிக்கும் மூளைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடா. பெரிய மர்ம நாவலா இருக்கிறான்டா. பணத்தை தேடுனா பணம் கிடைக்குது, தலையை தூக்குனா சாவி கிடைக்குது. ஆமா இந்த சாவியை வச்சு நம்ம எதை திறக்க போறோம்? நம்மளுடைய எதிர்காலத்தையே திறக்க போறோம். அவனுடைய உடம்ப பாத்தியா, யாரோ இவனை இப்படி அடிச்சிருக்கிறாங்களே. ஏன் அவன் தனக்குள்ள சாவி வச்சிருந்தானே? ஏன் இந்த சாவி இருக்க பல லட்சம் ரூபாய்கள் பொறுமான செல்வம் இருக்கும் தொட்டியோட சாவிடா. இத கேட்டு இவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. பாவ சொல்றதுக்கு முன்னே செத்துப்பான். ஏன் இந்த வண்டி உங்க கார் எங்க? காரா? சரியான போர். எனக்கு என்னவோ இந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பிடிக்கலையா? நோ டார்லிங், நீ இந்த வண்டியில வர போறதுனால தான் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. கம் ஆன். ஹாய். போயிடுவோம். இன்னைக்கு ஒரே மாதிரி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி நேரம் கேட்க போறேன். ஆமா சார். ஒண்ணு தப்பா இல்ல, சும்மா சோதிச்சு பாக்குறேன். இவ்வளவு பகிரங்கமாவா? அந்த பெண்களே தயாரா இருக்கும் போது ஆம்பளை எனக்கு என்ன? இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பண்பு இல்லையா சார்? அப்படிப்பட்ட பண்பான ஒரு பெண்ணை தான் நான் தேடி அழைச்சிட்டு இருக்கேன். இந்த பெண்கள்லாம் என் படத்தை தான் காதலிக்கிறாங்க, அதனாலதான் வழியிலே இறக்கி விட்டுறேன். தேடி பிடிக்கிறது காதல் ஆகாது சார், தேடாம கிடைக்கிறது தான். ஏய் ஏண்டா, அனுபவமா? ஆமா, யார காதலிக்கிற? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், ஏழைக்கு எதுங்க காதல். டேய், காதலுக்கு ஏழையாவது பணக்காரனாவது வர்றா? காதல் இன்பமே தனி. துன்பத்துல இருக்கிறவங்க இன்பத்தை பத்தி எப்படி சார் நினைக்க முடியும்? பேசாம இந்த கோச்சை வித்துட்டு ஒரு டாக்ஸி வாங்கி விடு, தும்பமெல்லாம் ஓடி போயிடும். சுலபமா சொல்லிட்டீங்க, டாக்ஸி என்ன சும்மாவா கிடைக்குது? பணம் நான் தரேன். என்ன என்ன சொல்றீங்க? டாக்ஸி வாங்க பணம் நான் தரேன்னு சொல்றேன். சார், உங்க பேரு மட்டும் ராஜா இல்லைங்க, மனசா அப்படித்தான். இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த ராஜாவுக்கே தராணி இன்னும் கிடைக்கலையே. ராஜா ராணி, இந்த ராணிக்கு இந்த ராஜாவை கொடுத்து வைக்கணுமே. என்னடா சொல்ற ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தான் நீ வச்சுக்க. ஹாய் தங்கச்சி. என்ன ஒண்ணதாமா தேடிட்டு வந்த? உங்க அப்பா கொலை சம்பந்தமா ஒரு ஆளோட விலாசம் கேட்டீல்ல? ஆமா. இந்த அம்மா நம்பர் 4 ஸ்டேஷன் ரோடு.
என்ன மஞ்சு அப்படி பாக்குற? இந்த உலகத்துல உள்ள கத்தி வீசுற கில்லாடிகள் அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு போட்டி வச்சாலும் எனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். நான் வச்ச குறை தவறா? ரொம்ப பெருமைப்படாத, அன்னைக்கு அந்த மழையில நீ வச்ச குறிதான் தவறி போச்சு. தவறி போச்சா? யார் சொன்னது? அவன் ஆஸ்பத்திரியில செத்தானா இல்லையா? நீ ஒரு கத்தி பைத்தியம். கன்னி பைத்தியமும் கூட. என் கத்தியினால மத்தவங்களை அடிமையாக்குற அழகான கன்னிகளை கண்டா நானே அடிமையாயிருக்கேன். அப்போ எனக்கு நீ அடிமையா? ஓ மை ஸ்வீட்டி. ஏங்க இந்த சாவியை பார்த்தா எந்த மாதிரி சாவியா தோணுது உங்களுக்கு? ஏதோ இதை பார்த்தா லாக்கர் சாவி மாதிரி இருக்கு. லாக்கர் ஆவது ஜோக்கர் ஆவது அது எங்க இருக்குது? எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. தெரியுமா லாக்கர் எங்க இருக்கு? இது தெரியாதா? அதோ எங்க குடிங்க தானே சாவிய சாவி சாவி. தானா கிடைச்சதையா தலையிலே முளைச்சதையா ஏதோ ரகசியத்தை எழுதி வைத்த சாவி ஐயா. இது சாவி புதிய சாவி, இது சாவி புதிய சாவி, இதன் கூட்டி எங்கே கொஞ்சம் காவி. புதையல் ஒண்ணு இருக்க வேணும், இரண்டு பேரும் திறக்க வேணும். உதவி செய்யுங்க உங்களுக்கும் கொஞ்சம் கிஞ்சம் அத்தை இத்தை சொத்தை கித்தை தாரோ. தலையில் வந்த சாவி இது சாவி புதிய சாவி, இதன் கூட்டி எங்கே கொஞ்சம் காவி. அடிலேடி உங்க லாக்கருக்கு சாவி இதுதானா? இது சேரும் வேறு சாவி ஒண்ணு இல்லாம போனா அது எங்கே? நீ எங்களிடம் வெட்கப்பட வேணா, அதை சொன்னா சொத்தை பங்கு வைப்போம் நாமக்குள்ளே மூணா. பல பேரு கேட்டோம் இங்கே இது சேரும் பூட்டு இல்ல அங்கே. உன்னை பார்த்தா இன்று வரை பூட்டு ஒண்ண வச்சுக்கண்ணு. சாவி ஒண்ண தேடி வரும் பொண்ணு போல தோணுதம்ம கண்ணு. தலையில் வந்த சாவி அம்மாடி லேடி அத்தனை கோடியும் உனக்குதான் கொஞ்சம் சொல்லிடு தெரியாது. இது சாவி புதிய சாவி, இதன் பூட்டி எங்கே கொஞ்சம் காவி. ஐயா சாரே
உங்க வீட்டில் உண்டு ஏழு எட்டு பூட்டு கொஞ்சம் பாரே இந்த சாவியையும் ஒன்னு ரெண்டில் போட்டு இல்லையா நீ எங்களிடம் சேர்ந்து கொள்ளு கூட்டு கொஞ்ச நேரம் உங்க வீட்டில் உள்ள பூட்டை மட்டும் காட்டு இது கோடி கோடி சொத்து இது தங்கம் வைரத்துடன் முத்து உன்னை பார்த்தா இங்கிலீஷ் சினிமாவில் அடிவரும் நல்லவனை வெல்ல வரும் வில்லனை போல் தோணுதைய சாரே தலையில் வந்த சாவி ஐயா சைடுகிராப் எங்களை கொஞ்சம் வார கொஞ்சம் ஹெல்ப் பண்ண இது சாவி புதிய சாவி இதன் பூட்டு எங்கே கொஞ்சம் காவி ஐயா சாமி நூறு தேங்காயை வாங்கி வந்து உடப்போம் தினந்தோறும் உனை தேடிக்கொண்டு சந்நிதிக்கு வாரோ உன் பேரில் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போறோ நீ வந்தால் அதில் மேனேஜர் வேலையையும் தாரோ கல்யாணம் வேண்டும் என்று ஒரு ஆசை கூட உனக்கு நம்பு நல்ல பொண்ண தொந்தியுடன் தும்பி கை உள்ளவர கூட்டி வந்து கல்யாணம் செய்துதார் சாவி தலையில் வந்த சாவி இது சாவி புதிய சாவி இதன் பூட்டு எங்கே கொஞ்சம் காமி இது சாவி புதிய சாவி இதன் பூட்டு எங்கே கொஞ்சம் காமி என்ன உங்க அண்ணன் சாப்பாடுறானா அவ்வளவு நேரமா சாப்பிடுறான் சும்மா இருங்க குச்சோ குச்சோ காதல் கிடுங்க ரெண்டு மரத்துக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கு அப்படி இருக்குது யாரோ பேசுற மாதிரி இருக்கு இந்த நேரத்துல ஒரு நாயும் இங்க வராது அப்படி தப்பி தவறி இருந்தாலும் ஒன்னு ரெண்டு குரங்கு குட்டி தான் இருக்கும் பாணி ஏன் எட்டி எட்டி போற உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிச்சு துண்ணலாம் போல இருக்கு பொண்ணு கேட்க போறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு உங்க அண்ணனை பார்த்து தைரியமா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுறான்னு கேப்ப பலகீன உருவமா இருந்தாலும் கான்ஸ்டபிள் உடையில கையில ஒரு லட்டி முட்டியில ரெண்டு தட்டு தட்டி உள்ள தள்ளிட்டான் என்ன பண்றது அதுக்காக தான் பயப்படுறேன் ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் நான் உனக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசு தர போறேன் கான்ஸ்டபிள் தங்கச்சி நீ எப்படி இருப்ப பின்ன வைர மோதிரம் 10,000 ரூபாய் மதிப்பு வாய திறக்காத மோதிரத்தை வாயில போடக்கூடாது விரலதான் போடணும் இது உங்க அண்ணன் கிட்ட காட்டு யாருன்னு கேப்பா என்னதுன்னு சொல்லு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படும் மாப்பிள்ளை தன்னால தேடி ஓடி வருவோம் எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல இது நல்ல கேஸ் உடனே உன்னை உள்ள தள்ளிடுவான்
தள்ளட்டும், ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளட்டும், அப்போது நிம்மதியா இருக்கலாம். தம்பி கடையில் காதல் கண்ணே. திட்டம் போட்டுதான் திருடிட்டு வந்தியா? திருடா தேவடா. பின்னையா 50 ரூபாய் சம்பளம் வாங்குற வார்டு பாய் நீ? உன்னை கேட்டியா வைர மோதிரம்? மோனி என்ன தப்பா நினைக்காத, செத்து போன ஒரு பேஷண்ட் இதை எனக்கு கொடுத்தான். ஆம்பளையா பொம்பளையா? கொடுத்தான். நானே ஏன் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லுக்கடியில வைக்க சொல்லி கொடுத்தான். நம்ப முடியலையே. பாணி சத்தியமா சொல்றேன், நான் கட்டி இருக்கிறது வேட்டியா தான் இப்பவே அவுத்து போட்டு தாண்டுவேன். என்ன நம்பு. எங்க அண்ணன் இந்த மோதிரத்தை நம்பினா கல்யாணம், இல்ல ஜெயில் தான். பாணி பாணி நான் சொன்ன கேளு. பாணி 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 சுவாமி பதில் சொல். யார் நீ? உன் பேர்னா? என் பேர் பாஜிராஜி. மேல ஆஸ்பத்திரியில வாடுபாய், பிறந்தது நெல்லூரு, வளர்ந்தது மெட்ராசு, இன்னைக்கு வளர்றது மைசூர், செஞ்சது காதல், இப்போ வாங்குறது. சின்ன பையா, அந்த பொண்ணுகிட்ட பேசினிய அப்படியே சொல்லு. அப்படியாவா? அப்படியாதா? கட்டி பொச்சு கட்சி துண்ணிடுவேன், ஆனா நீ செத்து போடுவேன்னு பயமா இருக்கு. டாய் டாய், இப்ப நான் உன்னை கடிச்சு தின்னுடுவேன். அந்த வைரத்தை பத்தி சொல்றான். சொல்லிடுற சாமி. இந்த வைர மோதிரத்தை செத்து போன ஒருத்தன் எனக்கு கொடுத்தான். எப்ப செத்தான்? 8ஆம் தேதி. ஏ செத்தான்? விதி தீரிந்தி. அவன் ஏண்டா உனக்கு மோதிரம் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லு கடியில வைக்க சொன்னான். கல்லு கடியிலையா, தலைக்கு அடியிலையா? சுமார சாவி இந்த மாதிரி இருக்குமா? இதேதான் இதேதான் தேவடா, கல்லுக்கடியில இருந்த சாவி நீ சேத்துக்கு எப்படிடா வந்தது? கேள்விய நீ கேட்காத, இத வச்சு எதை துறக்கிறது? பூட்ட துறக்கிறது. எந்த பூட்டை? லாக்கர். எத்தனை நம்பர் லாக்கர்? 8ஆம் நம்பர் லாக்கர். அந்த லாக்கர் எங்க இருக்குது? ஜங்ஷன்ல. எந்த ஜங்ஷன்ல? மைசூர் ஜங்ஷன். ஒரு 8 8 8 8 என்னடா அது? வைரத்தை காணும் பேப்பர் தான் இருக்கு. கேரட் நம்பர் 777. மேல ஸ்டார் போட்டிருக்கு, கீழே சாரட் நம்பர் 777. ஸ்டார்னா வைரம். எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியலையே. புரியக்கூடிய மண்டையாடாது, பேசாமரு. ஸ்டார் சாரட் நம்பர் 777. புரியுதா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன? உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வழக்கம் அவரை அந்த அம்மா வைக்க காணும். அதோ அங்க படுத்துட்டு இருக்காங்க சார். அம்மா உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணுல தம்பி, லேசா ஜரம். என்னம்மா அது? நெருப்பா கொதிக்குது. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா போகும். சொன்னா கேளுங்கம்மா, நானே ஆஸ்பத்திரி கழிச்சு போறேன். வாங்கம்மா, சொன்னா கேளுங்க. பதிலா மிகம்மா. ராஜா பிக்சர் ஆரம்பிச்சிடும், வாங்க போலாம். பிக்சர் ஆரம்பிச்சா என்ன, நாளைக்கு போகலாம். இந்த அம்மாவோட உயிர் போனா வருமா? எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு நீங்க உன கடவுள் இல்ல. கேவலம் இந்த பிச்சைக்காரிக்காக என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க போறீங்களா? மன்னிக்கணும், எனக்கு இதுதான் சந்தோஷம். இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறது அசிங்கம்னா, உங்க கூட பிக்சருக்கு வர்றது அசிங்கத்தை விட அசிங்கம். வண்டிக்காரா இத வந்துட்டே எஜமா. என்ன எஜமா? இந்த அம்மாவுடைய சாமான்களை எடுத்துட்டு வா. டாக்டர் அவங்களுக்கு எப்படி இருக்கு? மிஸ்டர் ராஜா, அந்த அம்மாவுக்கு நிமோனியா, குறைஞ்சது 10 நாளாவது பெட்ல இருக்கு. அப்படியா? இந்தாங்க பணம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவங்க எப்படியா கியூர் பண்ணுங்க மிஸ்டர் ராஜா. அவங்க யாரு? உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ரிலேஷன் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும்
அவங்க எனக்கு அம்மா மாதிரி. டாக்டர், எங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. இவங்களை பார்க்குற போதெல்லாம் எனக்கு அம்மாவை பார்க்குற ஃபீலிங் தான் ஏற்படுது. இவங்களுக்கு செய்கிற உதவியை எங்கள் அம்மாவுக்கு செய்கிற கடமையாக நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. கமான் கமான் கமான். பொறுத்தார் பொட்டாட்சி ஆழ்வார்னு சொல்லுவாங்கடா. கிளைமேக்ஸ் காட்சி நடக்குது, இதை பார்த்துட்டு வந்த. அவன் தேடிட்டு வந்தது வைரத்தை. இது அதே மாதிரி பெரிய ஜாதி வைரங்கள்டா. இந்த மாதிரி பொம்பளை வெறி பிடிச்சாலஞ்ச, அப்ப உன் பாதை வேற, என் பாதை வேற ஆயிடும். சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விஷயத்த போட்டு அந்த சலசு நினைச்சாடுற. சரி பார்த்து சொல்லுற. டே, நான் பார்க்க வேண்டிய காட்சிய பார்த்து முடிச்சிட்டேன். இனிமே நீ பாரு. சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அங்க போயிட்டாங்களாம். நாங்களும் அவங்களை பார்த்ததே இல்ல. ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம். அப்பாவும் சொல்லிருக்க. அப்படின்னா நான் கூட இந்த லீவ்ல சிங்கப்பூர் போறேன்க்கா. நம்மால அங்கெல்லாம் போக முடியாதுமா, அதுக்கு நிறைய பணம் வேணும். அதே நம்ம ராணிய பாத்தியா எப்படி பிறந்தா? ஐயோ ஐயோ ஐயோ, அழகான மூஞ்சி, கவர்ச்சியான கண்கள், என்ன போன்ற மூக்கு. அப்பா சொல்லவே இல்ல, நான் தான் அம்மாவும் சித்தப்பா. நான் தான் உன் தாய் மாம. மாமா சித்தப்பா. அண்ணன் அப்பா வீட்டுல இல்ல. நீ சொல்றத பார்த்தா அப்பாவுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. இப்ப வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லன்னா வெளியூர் போயிருக்காரு. அப்பாடி, எனக்கு பொண்ணு எடுத்து போயிடுச்சுமா? இத்தனை நாள் கழிச்சாவது அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன். இது என்ன சோதனையோ? நம்ம குடுத்து வச்சது அவ்வளவுதான். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ராணி ராணி ராணி, நான் வரட்டும். இதப்பா
மாமா, அனாதையான எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்கள். அப்பா இல்லனதும் போறேங்கிறீங்களே, இதான் சொந்தமா? மனப்பூர்வமா சொல்ல, மனசு தொட்டு பாரு, அது இங்கேதான் சுத்திட்டு இருக்குது. ராணி, கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க உனக்கு மேலும் நாங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் போறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நீங்க இங்கதான் இருக்கணும். உஷா, மாமாவும் சித்தப்பாவும் சாப்பிட போறாங்க, போய் வாழை நடத்திட்டு வா. உனக்கு ஏமா வீண் தரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்பா, ஜெயில இருக்க. ஆமாங்க, அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. உஷா எதிர்த்து சொல்லக்கூடாதுன்னு தான் மறந்து. ஏமா, அத்தான் ஜெயிலுக்கு போனாங்க. என்ன சொல்ற? வாங்க. புடவெல்லாம் காயற வரைக்கும் உங்க டவலை எடுத்து நான் டிரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன். தப்பில்லையே,
நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன சொல்றீங்க? டவலை கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேக்குறிய. சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழட்டி எரிஞ்சிருவியா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப அழகானவர். அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா. மழை சீக்கிரம் விட்டுடாங்க. இந்த மழையையும் நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது. சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால அது இருக்கும் போதே அனுபவிக்கிறதா புத்திசாலித்தனம். கம் ஆன் புடி. பழக்கம் இல்லைங்க. பழகிக்கிறது தப்பு இல்லைங்க. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றே இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றே இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே இந்த உடம்பு பழையதல்லவே இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றே சுகம் சுகம் சொர்க்கம் அதை புரிய சொன்னால் வெட்கும் சுகம் சுகம் சொர்க்கம் அதை புரிய சொன்னால் வெட்கும் துளி துளி நான் விழுவேன் ரப்பர் பந்தாட்டம் இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றே Thank you.
அப்படியா கொன்னடு அப்படியா அவனை கொன்னடாதீங்க எங்க அப்பா நிரபராதி நிரூபிக்க கூடிய முக்கியமான சாட்சி இவன் ஒருத்தந்தான் அதான பார்த்தேன் காரணம் இல்லாம இங்க ராணி வராது ஏய் உண்மையை சொல்லிடு அந்த கண்ணக்கோல் கண்ணாயிரத்தை கொன்னது யாரு சொல்லு நீ நவர்மா அவன் இப்படிலாம் கேட்டா சொல்லுவானா மரியாதையா சொல்றா சொல்ல மாட்டேன் அடிக்காதீங்க சொல்லிடுற வெளியே கொண்டாந்து சேர்க்கறேன் இல்லையான்னு பாருங்க அக்கா அப்பா ஜெயில இருக்காங்க ஆமாம்மா உன் பெஞ்சு உள்ளம் புண்படக்கூடாதுன்னுதான் அப்பா வெளியூர் போயிருக்காருன்னு போய் சொல்லு வேதனைகள் என்னோட போகட்டும் உனக்கு தெரிய வேண்டாம் தப்பா நினைச்சேன் ராணி உனக்கு நாங்க மாமாவோ சுத்தப்பாவோ மொத்தத்துல உன் கவரைய போக்கி உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறோம்னு நினைச்சுக்கமா உங்க அப்பா வெளியே வரதுக்கோசம் நாங்க உள்ள போனா கூட கவலைப்பட மாட்டோமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போக வேண்டியதான் ஏமா ராணி டாய்லெட்ல இருந்து அது எடுத்துட்டியா எங்க வச்சிருக்க ஓ வந்துட்டீங்களா நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் போட்டு சாப்பிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல ஒருவேளை அந்த வைரத்தை எவ்வளவு தட்டிட்டு போலாம் Thank you.
மிஸ்டர், ஏன் இதை வெட்டுறீங்க? மேடம், விரட்டாமலே கிளப்பை விட்டு ஓடி வந்துட்டீங்களே, அது ஏன்னு கேட்கத்தான். ஏதோ வரணும் போல இருந்தது வந்தேன், போகணும் போல இருந்தது போறேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு விரட்டணும் போல இருந்து விரட்டேன், உங்ககிட்ட பேசணும் போல இருந்து பேசுறேன். ஷட் அப். கோபத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இல்லையே. நினைக்கிறேன் என் கார் அப்படி பேரு ராணி. ராணி, என் பேர் ராஜா. என்ன பொறுத்து பாத்தீங்க? ராஜா ராணி. ஃபைன். என்ன சார், தனிமையில் இருக்கீங்க? அந்த வானத்து நிலவே தனிமையில் இருக்கும் போது ஆஃப்டர்ஆல் நான் என்ன சர்வசாதாரணம். ஓஹோ, கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்களா? ஆமாண்டா, என் கற்பனை உருவெற்றது, கனவு நினைவாகியது. அடே அப்பா, அப்படி என்ன சார் நடந்தது? எப்படிரா சொல்வேன், தமிழில் இல்லாத சொற்களே கிடையாது. ஆனால் அந்த தளிர் பீரியை மலர் முகத்தாலே வர்ணிக்க அந்த தமிழ் கூட சொற்களே இல்லையடா. ஓஹோ, ஒரு பொண்ணை சந்திச்சீங்களா? ஆமாண்டா, வில் போன்ற புருவத்தில் வேல் போன்ற விழிகள், அவள் பொன் போன்ற உருவத்தில் மலர் போன்ற இதழ்கள், வாழை தண்டிரண்டை காலாக்கி அன்னத்தை ஒப்பிட்டு நடந்தாள், அவள் என் எண்ணத்தை தொட்டுவிட்டு பறந்தாள். சார் சார் சார், என்ன விட்டுருங்க சார். ஆமா, அவ யார் சார்? பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி, நடை உடை பாவனை என்ன கொடி, நாட்டியம் ஆடிடும் செல்லக்கிணி. பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி. இடையில் ஆடுவது இரண்டு கனிகள் விட்ட கொடியோ, அடடா, அவள் தேவதைகள் ஏந்தி வரும் வண்ண விளக்கும். ஒரு முறை அவளிடம் பேசினேன், இந்த உலகத்தையே விலை பேசினேன். தெரியுமா, நான் அவளிடம் அடிமை. பார்த்தேன் அழகி கொஞ்சம் பழகி பால் போ
மயிரமணி. கிழக்கும் மேற்கும் தெரியாது கண்ணை மறைக்கும் போதையிலே கண்ணை மறைக்கும் போதையிலே பெண்ணும் ஆணும் புரியாது புரியாது பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் அவள் முகம் ஒரு வைரமணி அவள் சந்தியா காலத்து தாமரைப்பூ தெரியுமா நான் அவளிடம் அடிமை பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி என்னடா இது ராத்திரி போகும்போது வேலை மதிக்க முடியாத நல்ல உடவும் கார உடவும் போனாலே பிடிஞ்சா பயப்படி வர்றாளேன்னு பாக்குறீங்களா பயப்படாதீங்க நகை போலி கார் வாடகை இவளுக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும் அப்படி தானே கேக்குறீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் வந்து கார் எடுத்துக்கிட்டு எங்க போனா அப்படி தானே யோசிக்கிறீங்க மன்னிக்கணும் என் காதல் என்ன பாக்க போனேன் ஒரு பணக்காரர் என்ன நேசிக்கிறாரு நானும் அவரை நேசிக்கிறேன் நீ பணக்காரன் நினைச்சுதானே உன்னை நேசிக்கிறாரு நீ ஏழைன்னு தெரிஞ்சா உன்னை ஏத்துக்குவாரா அப்படி தானே கேக்குறீங்க சித்தப்பா நான் எப்படி இருந்தாலும் அவர் என்ன ஏத்துக்குவார் ஆமா அப்ப நீ ஏழைங்கிறது ஏன் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தானே கேக்குறீங்க என் கடமை முடிஞ்சு நான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் அவரை சந்திக்கணும்னா காருக்கும் நகைக்கும் 250 ரூபாய் ஆகுது அதை நினைக்கும் போதுதான் அழுகு அழுகையா வருது நாளைக்கு பணம் கட்டணும் இப்ப கையில 200 ரூபாய் தான் இருக்கு மீதி 50 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் என்ன செய்வேன் பெண்கள் அழுதா என்னால தாங்க முடியாது ஏமா நான் வசதியா இருக்கிறப்ப கேட்டிருக்கப்படாதா வறட்சியா இருக்கிறப்ப கேக்குறேன் டே துரை எடு அந்த 50 சொச்சத்தை என்னடா அது அந்த ராணி வரட்டும் அந்த ராக்கெட்டை என் பாக்கெட்ல போட்டு அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில என் பாக்கெட்ட காலி பண்ணுவ போல் இருக்க இதெல்லாம் காதல் விவகாரம் உனக்கு தெரியாது பணத்தை குடு 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 இந்த இந்த 50 ராணிக்கு இது எனக்கு குவாட்டருக்கு ரொம்ப நன்றி மாமா மாமாவுக்கு எதுக்கு நன்றி நன்றி அந்த பொண்ணு மேல நாம சந்தேகப்பட்டு நமக்கு 50 ரூபாய் அபராதம்டா பையா இன்னும் 100 மில்லி போல் ஏன் சார் அதிகமா குடிக்கிறீங்க காதல்ல தோல்வி என் காதலியே என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டாடா காதலியே சொல்லிட்டாடா காதலதான் அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார்
இது வரல நீங்க 8 ரூபாய்க்கு குடிச்சிருக்கீங்க. செக்கா சீக்கிரமா ஏதாவது கொஞ்சம் ஒத்து உன்பனா கணக்கு காட்டு. கணக்கெல்லாம் இல்ல சார், போற பணத்தை இருக்கா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் சார் நல்லா இருக்கு, காலிலேயே உங்களை நம்பலாம். கணக்கார நான் எப்படி நம்பேன்? இத பத்தி என்ன நினைக்கிற நீ? இத எடுத்துக்க. ஊத்து மோதிரம் யார் சார் வேணும்? பணத்தை எடுங்க. அட வைரம் மோதிரையா? நான் நினைச்சா இந்த கடையே வாங்கி குடிச்சிருவேன். இது விலை 10,000. 10,000 ரூபாய் மோதிரத்தை பைத்தியக்காரன் கூட 8 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான் சார். இந்த சனியை என் கையை விட்டு போனா போதும்னு நினைக்கிறேன். சனியின வேலைக்கு வாங்குறதுக்காக நாங்க கடையை நடத்துவோம். மேல குத்தம் சொல்லி தப்பு இல்ல துட்டு பிச்ச. இந்த மோதிர ராசி அப்படி எவங்கிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறோம். இத கொடுத்தவனே பொட்டுன்னு போயிட்டோம். இது என் கைய விட்டு போக மாட்டேன். இப்ப பணத்துக்கு நீ என்னயா சொல்ற? ஏ பாய், திருடர் பணத்தை நான் தர்றேன், நீ போ. சட்டம். இத கொடுத்த எங்க போயிட்டான்? எம லோகத்துக்கு. நீ தான் நினச்ச? இப்படி எல்லாம் ஒரு பழி என்ன வந்து சேரும்னு எனக்கு தெரியும். அவனாலே வந்து அந்த வார்டுல சேர்ந்தான். 8 வார்டுக்கு வந்து சேர்ந்தவன் உருப்படியா எவனும் போனதே கிடையாது. காரணம் அது ஸ்பெஷல் வார்டு. ஓ, 8 வார்டு பாய் நீ தானா? யாரவ சைடுல? நம்ம பையன். சரி சரி சரி, நம்ம பையன் தான் சரி. அவனுக்கு எனக்கு தெரியுமா? 8 செட்டவன் தான் உன் கையில அந்த மோதிரத்தை கொடுத்தானா? அவனே தெரியுமா? எங்களுக்கு எல்லாரையும் நல்லா தெரியும். கவலைப்படாம சாப்பிடுங்க. ஏ, பிரதருக்கு ஊத்துங்கடா. வெறும் தண்ணி, இதுக்கெல்லாம் நான் கண்ணை திறக்க மாட்டேன். செத்தவன் எதுக்காக மோதிரத்தை உனக்கு கொடுத்தான்? ஒரு பிரியத்துல தான் கொடுத்தான். இப்ப பிரியத்துல நான் உனக்கு கொடுக்கறேன். அப்பா, ஐயோ, கொட்டை வந்து சச்சி போத்துடு. ஐயோ, வேணும்னா இந்த மோதிரத்தை நீங்க எடுத்துங்க. மோதிரம் யாருக்கடா வேணும்? வைரம். எங்க? ஐயோ, வைரம் எங்க? வைரம் எங்கன்னு எத்தனை பேர் கேப்பீங்க? எவ்வளவு அடி நான் வாங்குறது? வைரத்தை பத்தி தான் கேக்குறேன். எங்க? இதுவும் வைரம் தான் சார். கவாலான்ட்டு எடுத்துக்கோண்டி. இது எதுக்கா உனக்கு கொடுத்தா? இது சீட் ஆடுறதுக்கு. சீட்டை வைக்கிறதுக்கு. எங்க வைக்கிறதுக்கு? அதே கேள்வி. ஐயோ, அதே டப்பா. எங்க வைக்கிறதுக்கு? ஜங்ஷன்ல இருக்கிற 8 லாக்கர்ல. சீட்ல என்ன இருந்தது? எழுதி இருந்தது. என்ன எழுதி இருந்தது? சதுவுல எது குறுகாரு? ஐயோ, படிக்கல. என்ன அந்த லாக்கரோட சாவி எங்க? ஐயோ, நான் வச்ச இடம் ஒண்ணு, கடைசியா பார்த்த இடம் ஒண்ணு. எங்க பார்த்த? அது வந்து, ஐயோ, அவனுங்க உங்களை விட மோசமானவனுங்க, என்ன கொண்டுடுவானுங்க சொன்னா. நீ சொல்லலேனா உன்னை நான் கொண்டுடுவேன். ரெண்டு பயில்வான் சாமியார்கள் கிட்ட இருக்குது. அந்திரு சூஸ்தா உன்னாரே, நோர் மூஸ்தா உன்னாரே. ஐயோ, அப்பா, அண்ணந்தபடியே லேதா நீக்கு? இட்ல தப்ப மேல தப்ப உழுந்துனே இருக்குதுப்பா. தெய்வமே, சத்தியமா சொல்றேன் குருகாரு, அந்த ரெண்டு பயில்வான் சாமியாருங்க கிட்டதான் இருக்குது. அவனுங்க ஆடி உங்க அடி விட பெட்டருக்கோ. இப்ப அந்த சாமியாருங்க எங்க? ஐயோ, நேரியா நீ பரமானந்த சிஷியடா. அவருங்க யாரோ நான் யாரோ, அதுக்கப்புறம் அவங்கள நான் சத்தியமா பார்க்கவே இல்லை. அந்த சாமியாருங்களை தேடி கண்டுபிடிங்க. அவங்க கிடைக்கலைன்னா வைர திருட்டுக்கு இந்த பயலுக்கு சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. குருகாரு, சேசின பாவம் அந்தா சேசி இட்ல ஒரு புண்ணியம் தேடு குண்டாரா? போலீஸ்ல எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்? போலீஸ் சாமியாருங்களை போலீஸ் தான் சுலபமா கண்டுபிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிக்கட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணு, அந்த பொண்ணு.
மாமியார் வீடா நீ பாட்டி சரதாரன் போற? டே பொண்ணு இருக்கிற வீடெல்லாம் எனக்கு மாமியார் வீடுதான்டா. நம்ம எப்ப ஜெயிலுக்கு வந்தோம்? உன் கண்ணுல கம்பி படக்கூடாத முண்டோ. ஜெயிலுக்கு நீங்க வரல, ஜெயில் உங்களை தேடி வந்திருக்கு. இனிமே நீ பெண்கள் விஷயத்துல குறிப்பிட்ட எனக்கு கோபம் வரும், கோபம் வரும். நீ எப்படியாவது போய் தோறா, என்ன மாட்டி பாவி கொண்டுடா. ஐயோ நண்பா, ஆத்திரத்தில் அறிவிழந்து உன நான் குத்தி கொண்டுட்டனே. இனிமே நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் உன் கூட வந்துடுறேன். வேண்டாம் தடுக்காதே. இருடா இருடா தடுக்காதீங்க. எப்படி என் கைவேலை? ரொம்ப பிரமாதம். எல்லாம் உன் ட்ரைனிங் தான் டேய். கூண்டு விடுறான்டா, கூண்டு. சம்படா, நாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே குடுக்கிறோம். நான் குத்தகைக்கு கட்டுப்பட்டவன்,
மொத்த பணத்தையும் எண்ணி வைக்கணும். எவ்வளவு வச்சுனா? அட ஒரு 1000. நீ ஒத்தண்டா 1000 ரூபாய்க்கு 12 புஷ்கி பாட்டு வாங்கலாம். பிச்சைக்கார பசங்க லட்சக்கணக்கில் பேசு. லட்சம் ரூபாய்க்கு 2 பங்களா வாங்கலாமே. 5 லட்சம். இவ என்னடா பென்சில் இன்ஜெக்ஷன் மாதிரி ஏத்திக்கிட்டே போறா? 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறோம். உங்க தலைவன் யாரு சொல்லுங்க? வெள்ளிக்கிழமை பணத்தை எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு சாமுண்டீஸ்வரி மறைக்கு போற பாதையில ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கு, அங்க வாங்க பேசுவோம். நிறுத்துமா. ஏமா, நேத்து ராத்திரி அந்த பணக்கார பையன் என்ன ஆனா? அவர் காணல, எங்க போனாரோ? காதலிக்கிறதா சொன்னியே? நான் மட்டும் ஆசைப்பட்ட போதுமா? அவர் என்ன ஆணுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீ பணக்காரியா மாறி போனிய, என்ன நடந்தது? பணக்காரின்னு நினைச்சிட்டாரு. மறுபடியும் அந்த வேஷம் போட காசு இல்ல. நான் ஏழை தெரிஞ்சதும் வெறுத்துட்டாருன்னா? அவனும் வெறுக்க முடியாது, அவங்க அப்பனும் மறுக்க முடியாது. தைரியமா சொல்லிப்பாரு. அவன் ஏதாச்சும் சொன்னா காதை புடிச்சு என்கிட்ட கொண்டா, நான் பேசிக்கிறேன். என்னைய சொல்ற? அம்மா மனசுல ஐயா இருக்காரு. என்ன வளர்றேன் வேணாம் தாயே, பழைய துணி போட்டா போதும். உள்ள வாயா, கை காட்டு. உட்காரே தாயே, உட்காரே தாயே, கை நீட்டு தாயே, கை நீட்டு தாயே. பானைய போல காதல் வந்து உடஞ்சு போச்சேங்கோ பதறாதீங்கோ. இந்த அம்மா அந்த ஐயா மேல ஆசை வச்சாரு, அந்த ஐயா இந்த அம்மா மேல ஆசை வச்சாரு. வச்சாரா? அக்கா நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே, யாருக்கு அது? சும்மா ரெடி சொல்லுப்பேன். அது யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்றேம்மா சொல்ற. நானா சொல்றேன்? நிறுத்திய மந்திரம் சொல்றவர் தொந்தரவு பண்ணாரு. காதல் பணதான் உடஞ்சு போச்சே, நீ போவலையே? Thank you.
பார்த்து அதில் ஓடும் ஜாடையிலே போதையும் பார்த்தே சிரிப்பால் என்னை மாணிக்க பதுமை அழைப்பது கண்டே எதற்கோ உங்கள் கைகள் இரண்டும் துடிப்பது கண்டே நான் பார்க்கவா இல்லை நாள் பார்க்கவா அவசரம் என்ன இருமாங்கனி போல் இதழோரம் எங்குது மோகம் அவனிடம் தந்தே கடை கண்டீபம் பனிமொழியாகும் பாலபிஷேகம் இடையனும் பதுமை நடையனும் தேரில் ஊர்வல கோலம் மாளிகை போல ஒரு தேகம் பாடுது ராகம் ஓ ஓ ஓ எங்குது மோகம் பாடுது ராகம் லல்ல எங்குது மோகம் பாடுது ராகம் ஒரே பிள்ளையா என்னாச்சா ஐயோ பாவம் பாட்டு சொல்லு முறையில ஏதாவது பண்ண போறான் விஷயத்தை சொல்லு விஷயத்த அப்புறமேல சொல்றாங்க நம்மதான் ரொம்ப நாளா தேடிக்கணும் ஓட்ட வண்டியா பெரிய பணக்காராச்சு அவருக்கு போன் பண்ணி ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை அவரு இப்படி சிரிக்கிறாரு ஒரு கோடீஸ்வரம் பிள்ளைக்கு வேலை 5 லட்சம் தானே எங்களுக்கு அதிக ஆசை கிடையாது தம்பி எங்களுக்கு தேவை 5 லட்சம் ரூபாய் அதுக்கு தான் கூட்டு வந்தோம் பாருங்க 10 லட்சம் வாங்கிக்கங்க எனக்கு 5 லட்சத்தை கொடுங்க ஐயோ பெரிய புரோக்கரா இருப்பார் போல் இருக்கே தம்பி நாங்க போன் பண்ண போறது உங்க அப்பாவுக்கு உன்னை பெற்றவருக்கு தெரியும் அதனாலதான் சொல்றேன் எங்க அப்பா பெரிய கஞ்சன் உங்களை வச்சு நானும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் பாக்க எனக்கு என்ன சொல்றீங்க ஆளுக்கு பாரு சின்ன விஷயம் இந்த சந்தோஷமான நேரத்துல ஆண்டவனை பிரார்த்திக்க மறந்துட்டேன் ஆமாண்டா நம்ம பார்வதி பதே அரகரமா
மகனே தப்பா நினைக்காத, உங்ககிட்ட துப்பாக்கி இருந்தா எங்களுக்கு லேசா ஒரு நடுக்கம் அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நேரம் ரெண்டு துப்பாக்கி நீ வச்சிருந்த எங்க கை வெறுங்கையா இருந்துச்சு, பாலா அழுக்கணும் வச்சுக்கிற. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆமா, நீங்க பங்கு விஷயத்துல நாணயமா நடந்துப்பீங்களா? எங்க நாணயத்தை பத்தி நீ கவலைப்படாத. அது அப்புறம் பாரு, முதல்ல உங்க அப்பா அட்ரஸ் போன் நம்பர் கொடு. செந்தில் நாதன், போன் நம்பர் 23456. ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் செந்தில்நாதனா? செந்தில்நாதன் ஸ்பீக்கிங். உங்க மகனை நான் தான் கடத்திட்டு போயிருக்கேன். என் பேர் போற. அவனை நீங்க உயிரோட பார்க்கணும்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை நாளை காலையில தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பணம் கிடைக்காது. கிடைக்காதா மிஸ்டர் செந்தில்? உங்க மகன் உயிரோட நீங்க விளையாடுறீங்க. பணம் நீங்க கொடுக்கல, உங்க மகனை நான் கொன்னுடுவேன். கொன்னுடு சார். சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாம் சார், ஆனா ஒரு மகனை சம்பாதிக்க முடியுமா சார்? உன்ன நினைச்சா பாவமா இருக்கு. அவன் என் மகனே இல்ல. வளர்த்த கடா மாறல பாயுமோ நினைச்சுட்டான். நானே தீர்த்துடலாம் நினைச்சேன், நீயே வந்து மாட்டிக்கிட்ட. சரி விடுங்க, சொத்த பிள்ளையா இல்லாடி போனா போது வளர்த்த புள்ள மேல பாசம் கூடமா இல்லாம போயிடும். உண்மையிலேயே உனக்கு கொலை செய்யக்கூடிய தைரியம் இருந்தா நீ அவனை கொண்டுட்டு அவன் பணத்தை கொண்டு எங்கிட்ட காட்டு. 25,000 ரூபாய் தரேன். சாமி. ஹாய், ஸ்வரம் வந்தாச்சு. என்ன துற சக்சஸா? கொஞ்சம் எப்படி வா. அவன் புள்ளைய இல்லையாண்டா. விளங்காதவனே, சரியான நம்பருக்கு டயல் பண்ணியா? ஐயோ, நம்பர் எல்லாம் சரிதாண்டா. நாம தான் பெத்த புள்ளைய விட்டுட்டு தத்து புள்ளைய கொண்டாந்துருக்கோம். தத்து புள்ளைய? அதுதான் பாசம் இல்லாம பேசுறானா? ஏய், அது மட்டும் இல்லடா, அவன் கடைசி ஒரு வார்த்தை சொன்னான், நீ கேட்டதுன்னு அசந்து போயிருப்ப. என்னடா, உனக்கு தைரியம் இருந்தா இந்த பயலை எப்படியாவது கொண்டு போனதை கொண்டா மேல 25,000 ரூபாய் தரேன்றான்டா. அட பாவி, அவன் ஒரு மனுஷனா? சரி சரி, இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருந்தேன்டா. வாழ வேண்டிய வயசு, இதெல்லாம் கேட்டா மனசு ஒடிஞ்சிட மாட்டான். ஏதாவது சொல்லுவேன் வா. மகனே, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளையா தெரியுது. உன்னை வச்சுதான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், ஆனா எங்க மனசு இன்னமும் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால நல்லபடியா போயிட்டு வா. எப்பா துரை சாமி, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு, நீங்க ஒண்ணு புதுசா குத்த வேண்டாம். மரியாதையா என் பங்கெடு. பங்கா? என்னடா வம்பு? உண்மைய சொல்றோம், எங்க பாச்சா உங்க அப்பங்கிட்ட பலிக்கல. அது எப்படியா பலிக்காம போயிடும்? உங்க பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வேண்டியதானே சொன்னேன். பணத்தை கொடுக்கல, அவனை கொலையே செஞ்சிடும் பயமுறுத்த வேண்டியதானே? அப்படி பயமுறுத்தி இல்லைன்னு சொல்லிட்டார சொன்னாரு. காரணம் தம்பி, அதெல்லாம் விட, அதை தெரிஞ்ச நீ என்ன பண்ண போற? நீ போயிட்டு வா. நல்லா நடிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசும்போது நான் சந்தேகப்பட்டேன். இந்தப்பா, எங்க மேல வீணா சந்தேகப்படாத. அந்த உண்மையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா நீ ரொம்ப வேதனைப்படுவே. யா, அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். ஏன் தம்பி, சொல்லக்கூடாததை சொல்ல வைக்கிற. உங்க அப்பாவுக்கு நீ மகனே இல்லையா? சரியான ஏமாந்த சோழகிரிங்கய்யா, இப்படி சொல்லி எங்க அப்பா உங்களை ஏமாத்திருக்காரு. ஆமா, இதை நீங்க நம்பிட்டீங்களா? அப்படின்னா உன்னை கொன்னும் பணத்தை கொண்டாந்து கொடுத்தா மேல 25,000 ரூபாய் தரேன்னாரு, அது எதுக்கு? தம்பி, நாங்க தப்பானவங்களா இருந்தா உன் பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிருக்க மாட்டோம். ஏண்டா இந்த உண்மைய சொன்னேன்? என் உயிருக்கு விலை பேசுறவரையா? இவ்வளவு நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன். உனக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே எங்க அப்பா கிட்ட கிடையாது. உண்மையை சொல்லு, எங்க அப்பாவுக்கு நான் பெத்த பிள்ளையா இல்ல வளர்த்த பிள்ளையா? அதாவது உண்மை தெரியாதுங்க. எனக்கு எல்லாமே தெரியும், இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்லை. உண்மையை சொல்ல போறியா? உண்மை சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு நீங்க வளர்ப்பு பிள்ளைதான். ஆமா, எதுக்கு அவரை நெருத்து வளர்த்தாரு? செந்தில் இல்லாத உங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சிருந்தார். செந்திலுக்கு குழந்தை பிறந்தாதான் சொத்து, இல்லைன்னா எல்லா சொத்தும் அனாதாசிரமத்துக்கு போயிடும். அதனாலதான் உங்களை ரகசியமா திருடிட்டு வந்து பெத்த பிள்ளை போல வளர்த்தாரு. என்ன திருடிக்கிட்டு வந்தாரா? அப்படின்னா எங்க அப்பா யாரு, அம்மா யாரு?
உங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாலே பார்க்கோ பார்ப்பு. ஹலோ காக்கா. ராஜா குட்டி பசிக்குதா? இருவர அப்பா கொஞ்சம் தண்ணி கூட பிள்ள. நீதான் எங்க அப்பா கிட்ட என்ன பிரிச்சியா? என்ன மன்னிச்சுங்க ராஜா, அன்னைக்கு நிலைமை அப்படி. இப்போ அது உண்மையை சொல்லுங்க. எங்க அப்பாவை இனிமே எங்காவது பார்த்தா உடனே என்கிட்ட சொல்லணும். சொல்றியா? அப்படியே செய்றீங்க. நீயா? ஏன் இறந்து போயிட்டேன்னு நினைச்சீங்களா? பயப்படாதீங்க, 25,000 ரூபாய் கூட என்னால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. என்ன சொல்ற? பரிதாபத்துக்குரிய என்னுடைய பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால உங்க பணத்துக்கு நஷ்டம் இல்ல, என் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்றேன். ஓ, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். பிஞ்சு உள்ளம் பிரிஞ்சா பெத்த உள்ளம் எப்படி எல்லாம் ஏங்குங்கிற பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சுயநலத்துக்காக பிள்ளைய திருண்ண உங்களை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். இருந்தாலும் சொத்து தான் கிடைச்சு போச்சேன்னு குழந்தையோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்ளாம இவ்வளவு நாள் உயிரோட வளர்த்தீங்களே, அதுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன். குட் பை. நீ சொல்ற சாமியார் வேஷம் போட்ட அந்த ரெண்டு பேருடைய போட்டோக்கள் இருக்கான்னு கேட்டா நீ பாட்டுல சிரிச்சு விட்டு இருக்கிய. அது இல்ல சார், ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கள்ல பாதி பேர் போட்டோ இந்த ஆல்பத்துல இருக்குது. சரி சரி பாருங்க சார். மறைச்சிருங்க சார். இத பாத்தீங்களா அம்மா, உன் கோச்சல வைரம் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். வைரமா? ஆமாமா, அதோட மதிப்பு 3 கோடி ரூபாய். 3 கோடியா? ஆமா பாப்பா, ஆசை யார் விட்டுச்சு? வைரத்தை திருடலாம்னு தான் இங்க வந்தோம். வைரத்தை திருட முடியல, ஆனா நீ எங்க உள்ளத்தை திருடிட்ட. ஆனா அது யாருந்த உனக்கும் தங்கைக்கும் ஆதரவா இருக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க அப்பாவை காப்பாத்த நாங்க எவ்வளவு முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்து என்ன செஞ்சீங்க? உன்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கேட்டமே. எதுக்காக கேட்டோம்? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கண்ணாயிரத்து கொன்னது யாரு, ஏன் கொன்னாங்கிற எல்லா விவரத்தையும் ஒருத்தர் சொல்றதா சொன்னான். உண்மை தெரிஞ்சா ராணியுடைய அப்பா விடுதலை ஆயிடுவார் இல்லையா? அது மட்டும் இல்ல தம்பி, அவன் இன்னைக்கு ராத்திரி சாமுண்டீஸ்வரி மலைக்கு போற வழியில ஒரு பாலடைஞ்ச வீட்டுல வந்து இருக்கேன்னு சொன்னான். நாங்க பணத்தோட அங்க வரோம்னு சொல்லி இருந்தோம். அவனே எங்க வார்த்தையை கேட்டு நம்பி அங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பான். தீமை செய்யறப்ப எல்லாமே நல்ல மாதிரிதான் முடிஞ்சு, நன்மை செய்யலாம்னு நினைக்கிறப்ப எல்லாம் கெடுதலாவே முடியுது. தோரே சாமி, இது தாண்டா உலகம். சர்க்கார்ல அவ்வளவு மதிப்பு. விசாரணை முடிச்ச உடனே எங்களை அனுப்பிடுவாங்க. நாங்க திரும்பி வரலன்னா எங்க மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல கொண்டு யாருமே எங்களுக்கு கிடையாது. பந்த பார்த்து உண்டாக்குனதே நீதான் ராஜா. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடும். ஆமா தம்பி, இந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே நாங்க உதவி பண்ணோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ராணியவும் உஷாவையும் மறந்துடாங்க. கவலைப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறத நான் என் கடமையா எடுத்துக்கேன். ரொம்ப தேங்க்யூ. எங்க எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குதுங்க. நட வாசல் பக்கம். நாங்க வாசல் பக்கம் வந்தே பழக்கம் இல்லைங்க. எதற்காக சாமியார் வேஷம் போட்டாலும் நீங்க? நாங்களா வேஷம் போட்டோம். வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டு போச்சுங்க. சாமியார் ஆயிட்டோம், உடஞ்சு போன மனுஷன் ஒன்னாச்சு, படையபடி மனுஷால் ஆயிட்டோம். காலையில உடைஞ்சதுங்க, சாயத்துல ஒண்ணா செஞ்சிருச்சுங்க. எங்களை ஏமாத்த கதை சொல்றீங்களா? கான்ஸ்டேபிள், இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் உள்ள தள்ளு. சார் 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 வெயிட் வெயிட். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். வைரம் திருடு போன போது இவங்க ரெண்டு பேரும் ஜெயில தான் இருந்தாங்க. இவங்களை விடுவிக்க இதோ கோர்ட் உத்தரவு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க.
அந்த சாவியால எட்டாம் நம்பர் லாக்கரை திறந்து பாத்தீங்களே அதுல என்ன இருந்தது சோறுன்னு முதல்ல நீ தானே கார்ல ஏறின ஐயா கேக்குறாரு நீ ஏன் பதில் சொல்ல சொல்லுங்க உங்களுக்காக மது மாது எல்லாமே உள்ள காத்துக்கிட்டு இருக்கு உள்ள போய் பேசுறாங்களே பேசி முடிச்சிட்டே போலாம் அந்த லாக்கர்ல என்ன இருந்தது ஒண்ணு இல்ல ஏண்டா இல்ல ஒரு சின்ன சீட்டு மாத்திரம் இருந்துச்சுங்க அந்த சீட்ல என்ன எழுதி இருந்தது எனக்கு எழுத பிடிக்க தெரியாதுங்க இவனுக்கு தெரியும் எனக்கு எழுததான் தெரியும் படிக்க தெரியாது பாருங்க எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் இப்ப நீங்க ஆசிரிக்கிறீங்க என்னங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எங்கட கேக்குறீங்க அந்த வைரத்தை பத்தி தான் கேக்குறேன் எந்த வைரம் தங்கச்சி வைர லட்சுமி இல்ல கூடலூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்படி நீங்க பேசுறதுனால வைரத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைச்சிருவேனா நீ அப்படி நினைக்கலன்னா மட்டும் இந்தாங்க வைரம் நாங்க எடுத்து கொடுத்துருவோம் நீ நினைக்கிறியா சந்தேகமே இல்ல வைரம் உங்க கிட்டத்தான் இருக்கு வைரம் எங்க கிட்ட இருந்தா நாங்க ரெண்டு பேரும் இந்நேரம் இங்கேயா இருப்போம் சிங்கப்பூர்ல எல்லாம் இருப்போம் அதானே உங்களுக்கு விருந்திருக்க மறந்துட்டீங்களா நாங்க இப்பதாங்க புரிஞ்சது விருந்து இருந்து ஒண்ணு வேண்டாங்க நாங்க வீட்டுக்கு போறோங்க இவங்களை இழுத்துட்டு போய் உண்மையை சொல்ற வரைக்கும் கவனிங்க ஏங்க கவனிப்புன்னு சொன்னீங்களா அது எப்படிங்க அதுவா பாஸ் மொட்டை எனக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசினவங்க இவங்கதான் இவங்கதானா இன்னைக்கு தானே அது கடவுளே 3 கோடி ரூபாய் வைரத்து மேல எனக்கு ஆசை இல்லை எங்க அப்பாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும் இந்த ஏழை மேல கருணை வச்சு கொஞ்சம் கண் திறந்து பார்க்க மாட்டியா ராஜா என்ன சொல்றீங்க ஆமா சாரட்ல வைரம் இருக்குன்னு சாமியும் துறையும் சொன்னாங்களே அதுல வைரமும் கிடையாது தங்கமும் கிடையாது அதனாலதான் சாமிய நம்பாதன்னு சொன்னீங்களா இதுக்கு என்னமா அர்த்தம் நீயே படிமா கடவுளே என்னை இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வா அர்த்தம் ராஜா இது நமக்கும் ரொம்ப பொருத்தமான அர்த்தம் கடவுளே எங்களையும் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வா பத்திரமான இடம் இதே இடம்
ராஜா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஆச்சரியப்படாத, ஆள் தான் மாறி இருக்கு, ஆனா வியாபாரம் மாறல. என்ன வியாபாரம்? இதோ பாருங்க. நீ கேட்டது 5 லட்சம், இதன் மதிப்பு 10 லட்சம். இந்த வயிறு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உன் கேள்விக்கு பதில் சொல்ல இங்க வரல. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு. என்ன உங்க கேள்வி? எங்க அப்பா கொலை செஞ்சாருன்னு சொல்லப்படுற அந்த கண்ணாயிரத்தை உண்மையிலேயே யார் கொலை செஞ்சாங்க, ஏன் கொன்னாங்க? வைரத்தை கொடுங்க, அப்புறமா சொல்றேன். சொல்லு, அப்புறம் வைரத்தை எடுத்துக்க. இப்ப சொல்லு, கண்ணாயிரத்தை கொன்னது யாரு? அந்த கண்ணாயிரத்தை கொன்னது, அந்த கண்ணாயிரத்தை கொன்னது. சொல்லு, கண்ணாயிரத்தை கொன்னது யாரு? சொல்லு. நீங்க ரெண்டு பேர் என்னை ஏமாத்திட்டு சாகவும் முடியாது, என்ன எதிர்த்துக்கிட்டு வாழவும் முடியாது. ஒரு பாட்டு பாடுவேன், ஒரு ஞாபகம் இருக்குதா? எந்த பாட்டுடா? எங்கே தேடுவேன் பணத்தை நான், எங்கே தேடுவேன் அங்க இங்க தேடியும் எங்கேயும் கிடைக்கல. இப்படி ஒண்ணு இருக்கிறத, இப்படி ஒண்ணு இருக்கிறத, ஏனோ மறந்துட்டேன், ஏனோ மறந்துட்டேன், ஏனோ மறந்துட்டேன். சும்மா ஏன் அப்படியே பாடுற? பிளேட்ல கீரல் விழுந்துருச்சுடா பாஸ். என்ன உங்க உத்தரப்படியே மொட்டையை நான் கொண்டுட்டோம் பாஸ். வெரி குட். ஆனா நடந்தது என்ன தெரியுமோ? பங்கர்லிங்க மக ராணியும் உங்க மகன் ராஜாவும் மொட்டைகிட்ட பேரம் பேசுவாங்க பாஸ். நான்சென்ஸ், ராஜா என் மகன்ல. ஆனா நீங்க பொருட்கள் வந்திருக்கலாமே. அது மட்டும் இல்ல பாஸ், நாம தேடுற வைரத்துல ஒண்ணு ராஜாட்டையும் இருக்கு. என்ன ராஜா கிட்டவா? ஆமாங்க பாஸ், அந்த வைரத்தை நாங்க எல்லாருமே பார்த்தோம். அந்த வைரம் ராஜா கைக்கு எப்படி போச்சு? அதான் தெரியலீங்க. சாலைட், அவங்க ரெண்டு பேரும் அவுத்து விடு போங்க.
ராஜா. உள்ள போனேனா உன் உயிருக்கு ஆபத்து, என்னோட வரலன்னா ராணி உயிருக்கு ஆபத்து. ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட உங்க அழிவி எதிர்பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வைரம் எங்க? ராணி எங்க? வைரம் எங்க? ராணி எங்க? அந்த வைரம் அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது, உனக்கு நிச்சயமா கிடைக்காது. மரியாதையா என் ராணி என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? நான்சென்ஸ், அவ்வளவு தூரத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா? எடுத்து வாங்க. ராணிய பார்க்கணுமா? ராணி! ராஜா! ராணி! ராஜா! மஜ்னு, இன்னும் 30 செகண்ட் கூட நீ உண்மை சொல்ல ஆரம்பிக்கலன்னா ஓ லைலா உன் கண் முன்னாலேயே சுட்டு கொல்லப்படுவா. ராணி, நீயாவது அவனுக்கு புத்தி சொல்லு. சொல்ல மாட்டே. ஓகே. 1. நிறுத்துங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். அவளை விடுங்க. சொல்லாதீங்க. சொல்லு, வைரம் எங்க இருக்கு? ராணியோட சாரட் விளக்கல அந்த வைரம் இருக்கு. ஐசி டை, சீக்கிரம் போய் இந்த விளக்க எடுத்துட்டு வாங்க. ராஜா, இப்பவாவது உண்மையை சொல்லு. உண்மையத்தான் சொன்ன. நீ சொன்னபடி இந்த விளக்கல இல்ல. நான் பார்த்தேன், அந்த விளக்கல தான் இருந்துச்சு. இல்ல, நீ பொய் சொல்ற. சொல்லு உண்மைய. சொல்லு உண்மையை சொல்லியா அந்த நானே வரவழைக்கட்டுமா? சொல்லமாட்டேன். மேல இருந்து ஒரு துரும்பு உணவு கூடாது, கடக்குன்னு பிடிச்சுக்குவானுங்க. நீங்க இங்க ஏற்கனவே வந்த அயோக்கியங்க தானே? இங்க வந்திருக்கிற எல்லாருமே அயோக்கியங்க தானே? ஐயா, இப்ப விளையாடாங்க. நான் வைய கூப்பிட்டு சொல்ல போறேன். முதல்ல ராஜாவை விடுதலை பண்ணிட்டோம், அப்புறமே வயர்க்கணும். மாட்டீங்களா? நான் போய் அப்புறம்
நில்லுங்கடா. வைரம் எங்கடா? வைரம். ஆமா, வைரம் எங்க எங்க? வைரம் எங்க எங்க எங்க? இவரைத்து விளையாட்டு வேண்டாம். புளிய சீண்டி நானா நடக்கும் தெரியுமில்ல? ஒரே கலாடா, கலைய போறல நடக்கும். அதெல்லாம் அசிங்க எங்க வேணாம். ராஜா, வைரம் எங்கன்னு சொல்லிடு. கண்ணா, வைரம் எங்கன்னு சொல்லிடுறா? அது வைரம் சொல்லாது. இங்கிட்ட மட்டும் சொல்லு. ஒண்ணு, நான் வைரத்தோட திரும்பி வரணும், இல்ல உன் பணத்தோட வரணும். கமா. Thank you.
இவ்வளவு நேரம் வைரத்துக்காக பொறுத்த இனிமே உங்களை உயிரோட விட மாட்டேன். வாங்க. எங்க பாஸ் உயிர் காபத்துனா வாணி உயிர் போயிடும். ராஜா மரியாதையா சொல்லு, வைரம் எங்க? ராமே ஐயா வைரம் தந்திருக்காங்க, எடுத்து கொடுத்துரு. வைரமும் செந்திலுக்குதானா? ஆமா. எங்கிட்ட குடுத்துரு, எங்கிட்ட குடுத்துரு. பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்ட கண்ணு, ஆத்தினி கண்ணு, இந்த செந்தில் கண்ணாவுக்கு தான். பசங்களா நீங்க பொறுக்காதுங்களா? சொல்லத்தை கேளுங்க. நில்லியா அட நில்லியா. அசல் எது போலியதுன்னு தெரியல முட்டா பசங்களுக்கு. எது அசல் எது போலிடா? நாங்களும் அசல். ஐயா நீ குடிகாரம்தான், நீ திராட்சை ரசம் தான் குடிச்சிருப்ப. ஐயா வயிறு ரசமே குடிச்ச. இதுதான் அசல் கோல் கொண்டா அசல் வயிறு. வயிறு எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க. ராஜா கண்ணு, ராஜா கண்ணு, வயிறத்தை எங்கிட்ட கொடுங்க சொல்லு. வயிறத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா? இதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த வைரத்தையும் உன்னையும் எங்க ஒப்படைக்கணுமோ அங்கூட ஒப்படைப்போம். துரைசாமி ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். ராஜா, ராஜா பாடை. இங்கிருந்து யாரும் அசையக்கூடாது, ஜாக்கிரதை. எல்லோரும் இப்படி வாங்க, சீக்கிரமா வாங்க. இங்கிருந்து யாராவது தப்பிக்க நினைச்சீங்கன்னா
இந்த ராஜாவனுடைய உயிருக்கே ஆபத்து. துரை, உன் கையில் இருக்க துப்பாக்கிய தூர போடு. கிழவா, உன் கையில் இருக்கிற வைரங்களை இங்க கொடு. தானே வைரத்தை கொடுக்காத. துரை, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உன் கை கிடைச்சது வாய் கிடைக்காம போகுது. மரியாதையா அந்த வைரத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லு, இல்ல நீ பெத்த மகனை உன் கண் முன்னாலே சுட்டு தள்ளுவேன். யார் என் மகன்? இதோ இந்த துப்பாக்கி முன்னால நிற்கிற ராஜா தான். ஆச்சரியமா இருக்கா, இவன் கை குழந்தையா இருந்த பொழுது கைவண்டியில வச்சு தோட்டத்தில் விட்டுட்டு பால் புட்டியை கழுவு போனியே, அது ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் பார்த்து உன் குழந்தை ராஜாவை தூக்கிட்டு போனது நான் தான். எனக்காக இல்ல, இந்த செந்தில்நாதனுக்கா. அதுக்கு ஆதாரம் வேணுமா? இதோ பார் செயின், நீயே பார். துரை, உன் மகன் உனக்கு உயிரோடு வேணும்னா அந்த வைரம் எனக்கு வேணும். வைரமா மகனா? சபாஷ் ஜம்பு, உன் மூளையே மூளை, தக்க சமயத்தில் வந்து என்னை காப்பாத்திட்ட. சாமி, வைரங்களை கொடு. அந்த வைரம் உனக்கு சொந்தம் இல்ல. ஜம்பு, என்ன சொல்ற? எனக்கு சொந்தம்னு சொல்றேன் சாமி. அந்த வைரத்தை இங்க போடுங்க, இல்ல இந்த ராஜாவை சுத்தி தள்ளுவேன். கவலைப்படாத, உன்னையும் என் நண்பனுடைய மகனையும் விட இந்த வைரம் எனக்கு பெருசு இல்ல. ராஜா இங்கே நில்லு. யாரும் அசையக்கூடாது. என்ன அது, வரவங்க எல்லாம் இப்படியே சொல்றாங்க. ராஜா அங்கேயே நில்லு. மஞ்சு, ஓ நன்றி விசுவாசத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இருக்க நன்றி கூட இந்த நன்றி கட்ட ஆண்களுக்கு கிடையாது. கரெக்ட், நீயும் ஒரு ஆண் தானே, அதனாலதான் இப்ப நானும் உன்னை நம்ப போறதில்ல. மஞ்சு, மிஸ்டர் செந்தில், நன்றி நட்பு எல்லாத்தையும் விட வைரம் மிகவும் உயர்ந்தது. ஆஹா, அழகு அழகு கேஸ் அறிவு ரிவால்வர் ரீட்டா. ஷட் அப், இப்படி எல்லாம் என்ன புகழ்ந்தா நான் ஏமாந்துருவேன், தப்பு இல்ல நினைக்காதீங்க. இதோ இந்த துப்பாக்கியில அஞ்சு குண்டு இருக்கு, எங்கேயே அஞ்சு பேர் இருக்கீங்க. ஆளுக்கு ஒண்ணு, எனக்கு எதிரா ஒரு சாட்சியை கூட உயிரோட விட்டுட்டு போக மாட்டேன். ஏமா, உனக்கும் உன் முதலாளிக்கும் ஆயிரம் இருக்கும், அதுக்காக எங்களை எல்லாம் ஏமா நீ கொல்லணும்? உண்மை தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க கூடாது. அம்மா தாயே, தூக்கில போடுறவங்களை கூட உங்களுக்கு என்ன இஷ்டம்னு வெள்ளக்காரன் காலத்துல இருந்து கேட்பாங்க. இப்ப உனக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு முத்தம். ஐயோ எனக்கு இல்ல தாயி, கடைசியா அப்பா மகனுக்கு ஒரு முத்தம் கொடுக்கட்டுங்க. ஆமா ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மகனை நான் சந்திக்கிறேம்மா. ஏண்டா சந்திச்சோன்ற மாதிரி அடுத்த நிமிஷமே எங்களுக்கு சாவு காத்துக்கிட்டு இருக்குமா. ஒரே ஒரு வாட்டி என் மகனை கட்டுப்பிடிக்க அனுமதிமா. நீ தாயா எல்லா கிட்டியும் பெண்ணாச்சம் கருணை செய்யம்மா. சீக்கிரம் சீக்கிரம். ராஜா, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு தகப்பனார் செய்ய வேண்டிய கடமை உனக்கு நிச்சயமா செய்யறேன்டா. என்ன மன்னிச்சிடுற உங்க காலுக்கு பக்கத்துல துப்பாக்கி இருக்கு. பேசுறது போதும், பெருசில் இல்லைங்க. கடவுளே, AHHHHH!
கிளி பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவ மகனியோ. செந்திலுக்கு என்ன வாப்பா மாமையா வீட்டுக்கு போ, தினமும் கீரை தண்டும் முருங்கீரையும் போடுவாங்க கொழுப்பு கரையும். ராணி அகாதம்மா உனக்கும் மகனும் கிடைச்சிட்டான், மருமகளும் கிடைச்சிட்டா, சம்பந்தி வந்துட்டாரு, அரசாங்க பரிசு லட்சம் ரூபாயும் கிடைச்சு போச்சு. இனிமே நான் எதுக்குடா, நான் தனியா போய் வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன். நீ உன் மக மருமக சம்பந்தியோட சந்தோஷமா இருற, நான் வரேன். சாமி நீ இனிமே பொம்பளை பின்னாலும் போவாதடா. இனிமே நான் பொம்பளை பின்னாலையும் போக மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். பீபி யார் என்ன கூப்பிட்டது? நான் தான் பீபி கூப்பிட்டேன். நான் முன்னால போறேன், நீ பின்னால வர்றியா? என்னால பிறகு தாமத்தை தாங்க முடியல பீபி.